வணக்கம் மக்களே, அக்ரிகல்ச்சருக்கான சோலார் வாட்டர் பம்பு இந்த சைட்டை பொறுத்தளவுக்கு ஒரு 10 HP ஒரு 1000 feet எடுத்து நம்ம வந்து விவசாயம் பண்ணுறாங்க. இந்த டைப்பில் இதில் வந்து மோனோபர்க் பைஃபேசியல் டைப் ஆஃப் பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டைப் ஆஃப் பேனல்ஸ் என்ன பொறுத்தளவுக்கு போத் சைடு இரண்டு பக்கங்களிலும் சோலார் ஜென்ரேஷன் நடக்கும். இந்த டைப் ஆஃப் பேனல்களை பயன்படுத்தும் போது பம்புகள் வந்து அதிகமான நேரம் தள்ளும். ஓகேங்களா, நார்மல் காலையில் ஒரு க்ளவுடி போட்டிருந்தாலும் சரி, ஒரு ஒரு மேகமூட்டமான சூழ்நிலையில் மந்தம் எல்லாம் சூழ்நிலையில் கூட பம்பு வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுப்பதற்காக இந்த டைப் ஆஃப் பேனல்ஸை நம்ம யூஸ் பண்ணி அட்வான்ஸ்டு இதிலேருந்து வரக்கூடியதை ஆப்டிமைஸ் சப்ளையை மாற்றுறதுக்கு அட்வான்ஸ் கண்ட்ரோலர்கள் யூஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கருக்கு மானாவாரி நிலத்தை முழுமையாக சோலார் ஃபார்மிங் பண்ணுறதுக்கான முதல் முயற்சியாக நம்ம இந்த வேலைகள் கொடுத்தோம். ரைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸு ஜிஏ ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஒர்க்கை கம்ப்ளீஷன் பண்ணி கொடுத்தோம். இது எங்களுக்கு ரிப்பீட் ஆர்டர், இது 2வது ஆர்டர். இது ஏற்கனவே இவருக்கு ஒரு 10 HP நம்ம சோலார் வாட்டர் பம்பு 6 மந்த்ஸ் பிஃபோர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அது ஒரு 20 ஏக்கருக்கு முழுமையாக அந்த இதை வந்து தேவையை நிவர்த்தி பண்ணி கொடுத்து இப்போ நாங்கள் இந்த வேலைகள்லாம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 மணி சுமாருக்கு முடித்து கொடுத்தோம். அப்போயே பம்பு கிட்டத்தட்ட 50 ஹெர்ட்ஸ் ரன்னிங்கில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸோ இதன் மூலமாக ஒரு தொடர்ச்சியாக மானாவாரி நிலத்தை முழுமையாக சோலார் ஃபார்மிங் பண்ணுவதற்கு நம்மளோட வாட்டர் பம்பை எங்களுக்கு ரிப்பீட்டாக ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக தொடர்ச்சியாக உங்களோட பங்களிப்பும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை பண்ணுது. நன்றி.